அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஆண் எப்பொழுதெல்லாம் அழுகிறான் என்று பெண்களாகிய உங்களுக்கு தெரியுமா? தெரிந்து கொள்ளுங்கள். தாய் தந்தை இறந்தால் ஆண் அழுவான். தனக்கு குழந்தை பிறக்கப் போகிறது என்ற நற்செய்தி கேட்டு ஆண் அழுவான். தன் குழந்தைகளில் ஒருவர் நோய்வாய்ப்பட்டாலும் ஆண் அழுவான். தன் மகள் திருமணமாகி பிரியும் பொழுது ஆண் அழுவான். அவன் பிள்ளைகள் பெற்றோர்களை மதிக்காது நன்றி இல்லாமல் ஆணவத்துடன் நடக்கும் பொழுது வெளியிலே சொல்ல முடியாமல் ஆண் அழுவான். காதல் கொண்ட மனைவி தன்னை ஏமாற்றுவதை அறிந்தால் அந்த ஆண் அழுவான். தங்கள் குழந்தைகளுக்கான உணவு போன்றவற்றை, அவர்களுக்கு தேவையானவற்றை கொடுக்க முடியாமல் போனால் ஆண் அழுவான். பிழைப்பை தேடி கடன் சுமைக்காக தாயகத்தை பிரிந்து செல்லும்போது தான் நேசிக்கும் அன்பானவர்கள் தன் அருகிலே இல்லை என ஒவ்வொரு இரவிலும் ஆண் அழுவான். ஆண்கள் அழுகிறார்கள், ஆனால் எப்படி? இருட்டில் அழுகிறார்கள், பிறர் அறியாத வண்ணம் அழுகிறார்கள், தலையணைகளில் அழுகிறார்கள், முகத்தை புதைத்து கொண்டு அழுகிறார்கள், குளியல் அறையில் கழிவறையில் தண்ணீரை திறந்து வைத்து கொண்டு அழுகிறார்கள். அவன் அழுகையின் கண்ணீரை யாரும் பார்த்துவிடக்கூடாது என்று நினைப்பான். அவன் அழுது கொண்டு இருக்கிறான் என்பதை அவன் சங்கடத்தில் விடும் பெரும் மூச்சு அதற்கு சாட்சியாகும். கண்களில் வெளிப்படும் ஏக்கம், நடுங்கும் கைகள், வார்த்தையில் தடுமாற்றம், இதெல்லாம் ஆண் அழுவதற்கான அறிகுறிகள். பெரும்பாலான ஆண்கள் பார்த்திங்கன்னா, குடும்ப சூழல், போதிய வருமானம் இல்லாதது, ஏமாற்றம் மற்றும் தேவைக்கும் தேடி வரக்கூடிய உறவுகள், உறவுகளுடைய துரோகம் போன்ற மனசு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளில் தான் நிறைய ஆண்கள் வெளியில் சொல்ல முடியாமல் அழுகிறார்கள். இவன் குழப்பத்தில் இருக்கிறான், பைத்தியக்காரன் என மற்றவர் நினைக்க அது அவனுக்கு மட்டும்தான் தெரியும், உள்ளுக்குள் அவன் அழுது கொண்டிருக்கிறான் என. ஒரு விஷயத்தில் இந்த ஆண் வர்க்கம் மிகவும் கெட்டிக்காரர்கள். உள்ளுக்குள்ளே அழுது கொண்டு வெளியிலே சிரிப்பது, இந்த வித்தையில் ஆண் சமூகம் எப்பொழுதுமே தேர்ச்சி பெற்றவர்கள்தான். ஆண்கள் இப்படித்தான் அழுது கொண்டிருக்கிறார்கள். பெண்களே, தெரிந்து கொள்ளுங்கள். இனியாவது ஆண்களை மதியுங்கள். அவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.